இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அஜித். நேர்கொண்ட பார்வை படத்தோட வெற்றிக்கு அப்புறமா அஜித் திரும்பவும் ஹெச் வினோத் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்துல அவர் போலீஸா நடிக்க போறதா சொல்லியிருந்தோம். இப்போ அஜித் இந்த படத்துல பிளாக் ஹேர்ல நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. சமீப காலமா அஜித் சால்ட் அண்ட் பேப்பர் லுக்லயே நடிச்சுட்டு இருந்தாரு. ஃபேமிலி சென்டிமெண்டோட காப் ஃபிலிமா உருவாக போற இந்த படம் சம்மர் 2020 ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் பொன்னியின் செல்வன். வரலாற்று நாவல் பொன்னியின் செல்வனை படமா எடுக்கிறதுக்கான வேலைகள்ல இருக்காரு மணிரத்னம். இந்த படத்துல அமிதாப் பச்சன், விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், பார்த்திபன், கீர்த்தி சுரேஷ்னு பெரிய ஸ்டார் காஸ்டா நடிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங்க நவம்பர்ல தாய்லாந்துல ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்காக ஹீரோஸ் எல்லாருமே முடிவெடுத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் பாலா. இந்தியன் சினிமாவோட மிக முக்கியமான இயக்குனரா கருதப்படுற பாலா சில பிரச்சனைகளால வர்மா படத்திலிருந்து விலகி இருந்தாரு. இந்த படத்துக்கு அடுத்ததா சூர்யா மெயின் லீட்ல நடிக்கிற ஒரு படத்தை அவர் டைரக்ட் பண்ணுவாருங்கிற மாதிரியான டாக்ஸும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங்க ஜனவரியில ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் த்ரிஷா. தமிழ் சினிமாவோட லீடிங் ஆக்ட்ரஸா இருக்கிற த்ரிஷா சதுரங்க வேட்டை 2, ராங்கி, சுகர், பரமபத விளையாட்டுன்னு பல படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்காங்க. இதுல பரமபத விளையாட்டு படத்தை திருஞானம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கிற இந்த படத்தை அக்டோபர்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் படத்தோட அபிஷியல் ரிலீஸ் டேட்டை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சந்தானம். இந்த வருஷம் தில்லுக்கு துட்டு 2, A1 ரெண்டு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்கிற சந்தானம் அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண ரெடியாகி இருக்காரு. டெபியூடன்ட் விஜயானந்த் டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற டக்கால்டி படத்துல சந்தானம் மெயின் லீட்ல நடிச்சிருக்காரு. யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டதா சொல்லியிருக்காங்க. படம் இந்த இயர் எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஹேஷ்டாக் துருவ். விக்ரமனோட சன் துருவ் கிருஷ்யா டைரக்ஷன்ல அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக்கா உருவாகி இருக்கிற ஆதித்ய வர்மா படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. பனிதா சந்து, பிரியா ஆனந்த் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. நவம்பர் 7th ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிற இந்த படத்துல இருந்து சித் ஸ்ரீராம் பாடின ஏன் என்னை பிரிந்தா சிங்கிள் ட்ராக்க இன்னைக்கு துருவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற விதமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் திருமூர்த்தி. கிருஷ்ணகிரி பக்கத்துல தாய் தந்தையரை சிறுவயதிலேயே இழந்த பார்வை திறனும் அற்றவர் திருமூர்த்தி. அவர் சமீபத்துல விஸ்வாசம் படத்தோட கண்ணான கண்ணே சாங் பாடியிருந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருந்தது. இந்த வீடியோவை பார்த்த மியூசிக் டைரக்டர் டி இமான் அவரோட கான்டாக்டை கேட்டு ட்வீட் பண்ணியிருந்தாரு. கான்டாக்ட் கிடைச்சு பேசிட்டதாகவும் அவருக்கு கூடிய சீக்கிரம் பட வாய்ப்பு கொடுக்க போறதாகவும் சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கல்லிபாய். ஜோயா அக்தர் டைரக்ஷன்ல ரன்வீர் சிங், ஆலியா பாட் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருந்த படம் கல்லிபாய். இந்த படம் இப்போ இந்தியால இருந்து ஆஸ்காருக்கு செலக்ட் ஆயிருக்கு. இந்த காம்படிஷன்ல இருந்த மத்த 28 படங்களை பீட் பண்ணி கல்லிபாய் செலக்ட் ஆயிருக்கு. இந்த காம்படிஷன்ல சூப்பர் டீலக்ஸ், ஒத்த செருப்பு, வட சென்னை மாதிரியான தமிழ் படங்களும் இருந்தது குறிப்பிடத்தக்கது.